வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழுறாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூன்ஷன் அண்ட் வேலண்டைன் எபிசோட் 10 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 10 ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஓல்டு ஸ்டோரியை காட்டுறாங்க. அதில் பிபி குளிச்சிட்ருக்கா. அப்போது ஹீலாங் சொல்கிறான், எங்கள் அப்பா எனக்கு இன்றைக்கி மெடிசன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு நிரந்தரமாக கண்ணு தெரியும். அப்போது நான் முதல்ல ஒன்று தான் பார்க்க விரும்புவேன், ஹியூவன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹியூவன் சொல்கிறா, நான் ரொம்பவே அசிங்கமாக இருப்பேன், பார்க்கறதுக்கு ரொம்பவே அக்லியாக இருப்பேன், என்னை நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவளோட முதுகில் அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸுடைய அடையாளம் தெரியுது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் அதை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் டோட்டலாக 12 இருக்குது. அது வருடத்துக்கு ஒன்றுன்னா ஒவ்வொன்றா மலரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அது எப்போ அந்த அடையாளம் ஒருத்தங்களுக்கு வருதோ முழுமையாக, அப்போது அவங்க தன்னுடைய 24 வயதில் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹியூவனுடைய முதுகில் அந்த அடையாளம் இருக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசவையை காட்டுறாங்க. அங்கே ஆக்சியான ஹீலன், சாவோசாங் மற்றும் அந்த ஆக்சியான ஹீலாங்குடைய அப்பாவும் இருக்கார். அப்போது அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சியான ஹீலாங் கிட்ட ஒரு மெடிசன் பவுல் கொண்டு வரப்படுது. அதை அவருடைய அப்பா அதை குடி அப்படின்னு சொல்கிறாரு. ஹீலாங்கோ அதை குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் மெல்ல தன்னோட கண்களை திறக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை திரும்பி வருது. எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சியான ஹீலன் தன்னுடைய அப்பா கிட்ட ஹியூவன் எங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவருடைய அப்பா, அவளை மறந்துரு, ஷென் ஹியூவன் இப்போ உன்னோட வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவள் வெறும் உனக்காகவே கொண்டு வரப்பட்டவ, அவள் வெறும் ஒரு மெடிசின் பவுல் மட்டும்தான், உனக்கான ஒரு மருந்து கிண்ணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆக்சியான ஹீலாங்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை புரியுது. அதுக்கப்புறம் அவன் கீழே குனிஞ்சு வாமிட் பண்ணுறான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் எழுந்து தன்னோட அப்பா கிட்ட, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, அவள் என்னோடய வைஃப், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அவள் எப்போவுமே என்னுடைய வைஃப் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனுடைய அப்பா கோவப்பட்டு, நீ வாயமுடு, அவள் வெறும் உனக்கான வளர்க்கப்பட்ட ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வெறும் ஒரு பவுல் ஆஃப் மெடிசன் அவ்வளோதான். ஆக்சி, உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மனித பெண்ணை மறந்துட்டேன்னு. உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய அரசனாக தயாராகு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னை விட்டுருங்க அப்படின்னு அங்கே இந்த தப்பியோட பார்க்குறான் ஹீலாங். அப்போது எல்லாருமே அந்த ஆக்சியான ஹீலாங்கை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போது தன்னுடைய அப்பாவை எதிர்த்து அவர் முன்னாடி வர பார்க்குறான். சாவோ சாங் தடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் அங்கேருந்து உடனே ஆக்சி ஹியூவானை பார்க்கறதுக்காக ஓடி போகிறான். அங்கே ஒரு நதிக்கரையில் ஹியூவானை படுக்க வச்சுருக்காங்க. அங்கே ஆக்சி ஓடி போய் அவள் பக்கத்தில் உட்காறான். அப்போது அவளுடைய வயிற்றில் ஒரு பிளட் மார்க் இருக்குது. அப்போது அவள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா.
ஹியூவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஆக்ஸி பேசிகிட்டு இருக்கும்போது ஹியூவன் சொல்கிறான், இனிமே உங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு, ஆனால் என்னால் மட்டும்தான் உங்கள் கூட சேர்ந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே தன்னோட உயிரை விட்டுடுறா. அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஆக்ஸி அழுதுகிட்டு இருக்கான் ஒன்றும் செய்ய முடியாமல். இதை திரும்பவும் பிபி தன்னுடைய கனவில் காண்றா. அதுக்கப்புறம் மெதுவாக கனவு கலைஞ்சு அவள் தூக்கத்தை விட்டு எழுந்துக்கும் போது அப்பாவும் ஹீலாங் தூங்காமல் அவள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் பிபி எழுந்த உடனே எழுந்துட்டியா அப்படின்னு கேட்டு அவளுக்கு தண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் பிபி ஹீலாங் கிட்ட, நீ பேசாமல் என்ன சாப்பிடுடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீலாங், இப்போ இல்லை, என்னால் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நீ இன்னும் என்னை விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி, ஆமாம், நான் இனிமேல் யாரையுமே விரும்ப முடியாது அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் பிபியோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே ஆஃபீஸில் வேங் சுவன் அவள் கலெக்ட் பண்ண எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்ருக்கா. அதில் அவள் எல்லாரோட ஃபோட்டோஸையும் பார்த்துட்ருக்கா. அப்போது ஹீலாங் ஒரு ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு ஆள், அப்புறம் கியூஎன் ஹுவா அவள் ஒரு தனியான பிஸ்னஸ் உமன், அதோட அந்த ரெண்டு டாக்டர்ஸ் ஜியூசியன் மற்றும் கியன்யோங், இவங்க எல்லாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அவள் க்ளூ கண்டுபிடிக்க அவள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த இடத்துல பிபியோடைய பாஸ் வராங்க. அவங்க வேங்ஸ்யுவன் கிட்டே பேசிகிட்ருக்காங்க. அப்போது வேங்ஸ்யுவன் சொல்கிறா, எதுக்கு பிபி சடனாக இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டா அப்படின்னு வேங்ஸ்யுவன் கேட்குறா. அதுக்கு பிபியோடைய பாஸ் ஏதோ சம் பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க பாஸ் வேங்ஸ்யுவன் கிட்ட அவள் ஜியாலின் கூட அமெரிக்கா போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேங்ஸ்யுவன் சொல்கிறான், எனக்கு பிபியை பற்றி நல்லா தெரியும், அவள் அமெரிக்கா போகிற அளவுக்கு அவ்வளோ வசதியானவ இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவளோட பாஸ் கிட்டேருந்து பிபி இன்டர்வியூ பண்ண அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வேங்ஸ்யுவன் கேட்குறா. அவள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண இன்டர்வியூ போது எல்லா விஷயத்தையும் எல்லா எவிடன்ஸையும் அவள் பார்த்துட்ருக்கா. இங்கே பிபி ஹீலாங் கூட பேசிகிட்ருக்கா. அப்போது அவள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீலாங் அவளை, இனிமே உன்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல். அப்புறம் பிபி அந்த இடத்த விட்டு போகிறாள். அப்போது போயிட்டுருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. அது அவள் அன்னைக்கு நைட் ஜியாலின் கூட டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்த புக் பண்ணியிருந்த ஒரு ஹோட்டல்லேருந்து அவங்க அன்னைக்கு நைட்டு புக் பண்ணியிருந்த அந்த டின்னர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கால் பண்ணாங்க. அதுக்கு பிபி, இனிமே இதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதோட அவங்கக்கிட்ட கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்கிறான். அப்போது அவங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த 1000 RMB டிடெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு யோசிச்சுக்கிட்டே பிபி அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கா. அப்புறம் பிபியோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே பிபி பெட்டில் படுத்துட்ருக்கா. அப்போது அவளோட ஃப்ரெண்ட் அந்த சியாசோ அவளுக்காக நூடுல்ஸ் சூப் சமைச்சு கொண்டு வந்து அவளுக்கு ஊட்டி விடுறா, சாப்பிட சொல்கிறா. அப்போது பிபி சியாசோ கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கு பிடிக்கும், டியான்சின் என்னை விட ரொம்பவே அழகாக இருக்கா, அவளுக்கு இங்கிலீஷ் கூட நல்லா பேச வரும், அவளை அமெரிக்கா கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு உதவியாக இருப்பா, ஆனால் நான் அவனுக்கு சுமையாக தான் இருப்பேன், ஜியாலின் பிரேக்கப் பண்ணது கூட பொறுத்துக்க முடியும், ஆனால் அதுக்கு ரீசன் டியான்சின் அப்படின்றது தான் என்னால் தாங்க முடியல. ஜியாசோ அவளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அவகிட்ட, சரி அதெல்லாம் மறந்துடு, இனிமேல் உன்னோட லைஃப் பாரு அப்படின்னு சொல்கிறான். பிபி அதுக்கு, உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜியாசோ, எனக்கும் புரியும், நானும் ஒருத்தங்களை விரும்பினேன், ஆனால் அவங்களுக்கு வேறொருத்தங்களை பிடிச்சிருக்கு, அதனால் நான் என்னோட பாதையை மாற்றிக்கிட்டேன், நான் விலகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட சியாசோ பிபி கிட்ட, சியாலினுக்கும் உன்னை பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. அதோட அவள் உன்னை ரொம்ப கேர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். அதோட எப்போ உனக்காக அவன் வருவான். அதுக்கு பிபி, அப்படியா, அப்போ நேற்று நைட்டு நான் கஷ்டத்தில் இருந்தப்போ எதுக்காக வரல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சியாசோ எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் சியாசோ அவளை சாப்பிட சொல்லிட்டு தனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். இங்கே வேங்ஸ்வன் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று ஜாவோ சாங் இருக்கிற வீட்டுக்கு வெளியில் நின்று அவனை ஃபோட்டோ எடுத்துட்ருக்கா. அப்போது அவன் வெளியில் வந்து ஒரு காரில் ஏறி போகிறான். வேங்ஸ்வனும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அப்போது அவன் ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது அவளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே போய் அவன் மேலே மோதிடுறான். அப்புறம் அவளோட கேமரா கீழே விழுந்து உடையுது. ஜாவோ சாங் அவகிட்ட, வேங்ஸ்வனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து கேமராவை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். வேங்ஸ்யுவனும் அவன் கொடுத்த காசை வாங்கிக்கிறான். இந்த பக்கம் பிபி அவளோட பெட்லேருந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தா. அப்போது அவள் சடனாக எழுந்து போய் அவளோட கபோர்டில் இருந்த டியான்சினும் அவளோ சின்ன வயசில் எடுத்த அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போடுறா. அப்புறம் அங்கே கபோர்டில் ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, அதில் மாத்திரை டப்பா எடுத்துகிட்டு வந்து
அதை கீழே கொட்டி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே உட்காந்து அவள் சின்ன வயசில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்த்துட்ருக்கா. அவள் பிபி சியலின் டிஎன்சின் எல்லாரும் ஸ்கூல் படிச்சுட்ருக்கும்போது பிபியோடைய அப்பா வெளியில் நின்று அவருடைய க்ளவுஸ் ஷூஸ் ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் வித்துட்ருந்தார். அதை சியலின் பார்த்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனாவே வாலண்டியராக போய் அவனோட கையில் அந்த க்ளவுஸ் எல்லாம் மாட்டி ஒரு ஆட் போல் எல்லாருக்கும் போட்டு காட்டி வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணான். இதை அவன் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சின்ன வயசில் அதெல்லாம் அவன் நினச்சி பார்க்குறான். அவள் எப்படி தன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு அவன் நினச்சி பார்க்குறான். அதே நேரத்தில் இங்கே டிஎன்சின்னும் சியலின்னும் காட்டுறாங்க. அவங்க ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இடத்துல உட்காந்து அவங்க பேசிகிட்ருக்காங்க. அப்போது டிஎன்சின் அவங்க கூட அமெரிக்கா வர சம்மதித்ததுக்கு அவன் சியலின் டிஎன்சினுக்கு நன்றி சொல்கிறான். அதுக்கப்புறம் டிஎன்சின் பிபியை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சியலின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது டிஎன்சின் அவள் செக்இன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அப்போது பிபி அந்த இடத்துக்கு அவங்கள பார்க்க வரா. டிஎன்சின் அந்த செக்இன் பண்ணுற இடத்துல நினைக்கிட்டு பேசிகிட்டு பிபி தூரமாக நின்று பார்க்குறா அவங்களுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் சியலினுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறா, சேஃப் ஜேர்னி அப்படின்னு. அப்போது சியலின் பக்கத்தில் எங்கேயோ தான் பிபி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அழுதுகிட்டே அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டு டாக்ஸி பிடிக்க நின்றுட்டுருக்கா. அப்போது சியலினோட கால் வருது. ஆனால் அந்த பிபி அதை அட்டன் பண்ணாமல் வண்டியில் ஏறி போயிடுறா. அப்போ டாக்ஸியில் எங்கே போகணுன்னு கேட்கும்போது பிபி அவள் ஹீலாங் சிங்கோட அட்ரஸை சொல்கிறான். பிபி ஹீலாங் சிங்கோட வீட்டுக்கு போகிறான். அங்கே ஹீலாங் கிட்ட நீங்கள் கொஞ்சம் என் கூட வர முடியுமா அப்படின்னு, இன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங், நான் உன்னை எப்பயும் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போது பிபி ஒரு துணி ஷாப்புக்கு போய் அங்கே கிளாத் ஸ்டோரில் அவள் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை வாங்குறான். அங்கேயே அங்கே பே பண்ணும்போது ஹீலாங், நான் பே பண்ணுறேன்னு சொல்கிறான். இது உனக்கு ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு அவள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் நடந்து வந்துட்ருக்காங்க. நடந்து வரும்போது அவங்க க்ராஸ் பண்ண நிற்கிறாங்க. அப்போது ரெண்டு ஸ்கூல் பசங்க அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களும் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிபி அந்த பையனை பார்த்துட்டு சியலினோட ஞாபகம் வந்தது. அப்புறம் என்னன்னு கேட்கும்போது ஹீலாங் சிங் கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஹீலாங் கூட பிபி ஒரு பார்லருக்கு போகிறா. அங்கே அவள் இதுக்கு முன்னாடி அவ்வளோவா போனதில்லை. அவள் ஹீலாங் கூட சேர்ந்து அங்கே போயிட்டு ஹீலாங் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிபிக்கு அங்கே ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க. ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவள் நினச்சிக்கிறாள், இந்த பார்லர் பொண்ணுங்களை அழகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு. அப்புறம் பிபி வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஹீலாங் கிட்ட காட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு அந்த அவள் புக் பண்ண அந்த டின்னர் அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீலாங்க்கு அந்த வெயிட்ரஸ் வந்து என்ன சாப்பிட்டீங்க கேட்கும்போது ஹீலாங் டீ சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு சீ ஃபுட் அப்படின்னு அவள் ஆர்டர் பண்ணுறான். அப்போது ஹீலாங், நீ சீ ஃபுட் சாப்பிட மாட்ட அலர்ஜின்னு சொன்னியே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு, நான் அன்றைக்கி அந்த இன்டர்வியூ நடக்கும்போது நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், அதனால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பேசினேன். ஆனால் சீ ஃபுட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவள் அதை சாப்பிட்றா. அப்போது ஹீலாங்கோ, நானும் சாப்பிட்றேன், உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், அப்போ நீ இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்றான். ஹீலாங் பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டதுனால அவனுக்கு அது ஒத்துக்கலை. அதனால் தனியாக போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வாமிட் எடுக்கிறான். பிபி அவனுக்காக அந்த ஹோட்டலில் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் பிபி ஹீலாங் வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியில் நடந்து வந்துட்ருக்காங்க. அப்போது பிபி, இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான நாள், இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, வெளியே போவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீலாங் என்னன்னு கேட்கும்போது பிபி சொல்கிறா, இன்றைக்கி லவ்வர்ஸ் டே, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீலாங், அதுக்கு எனக்கு தெரியும், இது மனிதர்கள் உலகத்தில் காதலர் தினம் அப்படின்னு ஹீலாங் சொல்கிறான். அப்புறம் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் எல்லாருக்கும் ஃப்ளவர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீலாங் போயிட்டு பிபிக்கு அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு வந்து கொடுத்து, இது உனக்காக அப்படின்னு ஒரு ப்ரெசன்ட் போல் அவகிட்ட கொடுக்குறான். அப்படி அவங்க நடந்து வந்துட்டுருக்கும்போது அன்றைக்கி ஸ்பெஷலான நாள் அப்படின்றனால எதிரில் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருந்துச்சு, அங்கே போகலாமான்னு பிபி கேட்குறா. அப்போது ஹீலாங்கும் அவள் கூட போகிறான். அப்போது பிபி ஒரு பெரிய ராட்டினத்தில் ஏறி உட்காந்துட்டு, ஹீலாங்கும் அவள் கூட உட்காந்துட்ருக்கான். அப்போது பிபி கிட்ட, ஹீலாங், நீ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம், நான் ரொம்பவே ஸ்பெஷலான அவங்க கூட வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது இந்த வியூ, சிட்டியோட ஃபுல் என்டையர் வியூ தெரியும், ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்படியே சொல்லிட்டு அவளுக்கு அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த வியூ அந்த ஹைட்லேருந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஹீலாங் கிட்ட எனக்கு ஹைட்டை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீலாங் அவளை கிட்ட கூப்பிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட கையால் முகத்தை மறைச்சு அவளோட முகத்தை மறைச்சு இப்போ உனக்கு அந்த வியூ தெரியாது, இப்போ நீ பயப்படாமல் இருக்கலாம், இப்போ நான் அவங்க கூட இருப்பேன் பேபி அப்படின்னு சொல்லி அவளுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறான். அவங்க அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சாங் ப்ளே ஆகுது. அந்த சாங் லிரிக்ஸோட நமக்கு சொல்கிறாங்க, அப்போது லைஃப் அப்படின்றது நம்ம வேறு எதுவும் நினச்சி வேறு பிளானில் இருக்கோம், அப்போது அந்த லைஃப் நமக்கு பல திருப்பங்களை கொடுக்குது, ஆனால் பல ஆக்சிடென்டலான பல எதிர்பாராத சம்பவங்கள் நிறைஞ்சது தான் இந்த சுவாரஸ்யமான லைஃப், அதுதான் லைஃப் அப்படின்னு அந்த லிரிக்ஸ் சொல்லுது. அப்புறம் அங்கே இந்த நடந்து வந்துட்டுருக்கும்போது ரொம்ப மழை அடி ஒரு கொடையை பிடிச்சிட்டு அவங்க நடந்து வந்துட்டுருக்கும்போது பிபி அவங்கிட்ட ஹீலங் கிட்டே ஒரு லெட்டரை கொடுத்து இதை எனக்காக படிங்க, இந்த ஒரு உதவி எனக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீலன் அவகிட்ட அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறான். அது சின்ன வயசில் சியாலின் பிபிக்காக எழுதின அந்த லெட்டர். அதில் சியாலின் எழுதியிருந்தது, டியர் ஃப்யூச்சர் பிபி, நான் உன்னோட சியாலின், இப்போ நீ வளர்ந்துருப்ப, ஆனால் நான் எப்போவுமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை நான் டேக் கேர் பண்ணிப்பேன், எப்பயுமே உன்னை நான் பார்த்துப்பேன், அதுக்காக நீ வளர்ந்த அப்புறம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், எப்போவுமே எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட க்யூட்டான ஸ்வீட்டான ஃபேவரேட்டான எப்போவுமே என்னுடைய பிபினி அப்படின்னு நான் உன்னோட சியாலின் அப்படின்னு அந்த லெட்டரில் சியாலின் எழுதியிருக்கான். அதை ஹீலங் படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுக வருது. அந்த லெட்டரை அவங்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு பிபி அங்கேருந்து சொல்லாமலே வேகமாக நடந்து போகிறான். நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுடுறா. அப்புறம் அவள் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீலாங் கொடையை வச்சுக்கிட்டு அங்கேயே சோகமாக நின்றுட்டுருக்கான். இதோட இந்த எபிசோட் 10 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்டே டியூன் டு கெஃபி பல்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.